திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு ரயில்களில் முட்டை மோதிக்கொண்டு ஏறிச் செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜுடன் கேட்கலாம். கோவிந்தராஜு, கார்த்திகை தீபத்திற்கு எவ்வளவு பக்தர்கள் வந்திருந்தாங்க? ஏராளமான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டதல்லவா? இப்ப கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம்? திருவண்ணாமலை மகா கார்த்திகை தீபம் நேற்று நடைபெற்றது. இதனை காண்பதற்காக தமிழகம் எங்கிலும் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருந்தனர். இவர்களை அழைத்து வந்த 2700 பேருந்துகள் மற்றும் 16 சிறப்பு ரயில்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்து மறுபடியும் நேற்று தீபம் முடிந்தவுடன் சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பின. இந்நிலையில் இன்று பௌர்ணமி மேலும் தொடர்வதால் இதற்காகவும் பல லட்சம் பக்தர்கள் வந்து கொண்டுள்ளனர், சென்று கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை பேருந்துகளில் சென்ற பொதுமக்கள் போக மீதியுள்ள மக்கள் ரயில்களில் திரும்புவதற்காக ரயில் நிலையத்திற்கு வந்தனர். இவர்கள் இன்று விழுப்புரம் நோக்கி சென்ற ரயிலில் முட்டி மோதி ஏறி செல்லும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வேலூர் நோக்கி செல்லும் ரயில்களுக்காக ஆயிரக்கணக்கில் காத்துக் கொண்டுள்ளனர். ஒரு ரயில் வந்து சென்றவுடன் மறுபடி பொதுமக்கள் வந்து ரயில் நிலையத்தில் அதிக அளவு மறுபடி காத்துக் கொண்டுள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. கோவிந்தராஜன்.